கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, வேத வாசிப்பு பகுதியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்னீங்களப்பா. அதே போல் ஆண்டவரே, உங்கள் வார்த்தை எங்களுக்குள்ளாக நிலைத்திருந்து உம்மிடத்தில் கேட்கிறதை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். லேவிய ராகமம் 6 அதிகாரம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம் செய்து தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளிலாவது கொடுக்கல் வாங்கலிலாவது தன் அயலானுக்கு மாறாட்டம் பண்ணி அல்லது ஒரு வஸ்துவை பலாத்காரமாய் பறித்து கொண்டு அல்லது தன் அயலானுக்கு இடுக்கண் செய்து அல்லது காணாமற் போனதை கண்டடைந்தும் அதை மறுதளித்து அதை குறித்து பொய்யானையிட்டு மனிதர் செய்யும் இவை முதலான யாதொரு காரியத்தில் பாவம் செய்தானே ஆகில் அவன் செய்த பாவத்தினாலே குற்றவாளியானபடியால் தான் பலாத்காரமாய் பறித்து கொண்டதையும் இடுக்கண் செய்து பெற்றுக்கொண்டதையும் தன் வசத்திலே ஒப்புவிக்கப்பட்டதையும் காணாமற் போயிருந்து தான் கண்டெடுத்ததையும் பொய்யான இட்டு சம்பாதித்த பொருளையும் திரும்ப கொடுக்க கடவன் அந்த முதலை கொடுக்கிறதும் அல்லாமல் அதனோடு 1/5 அதிகமாகவும் கூட்டி அதை தான் குற்ற நிவாரண பலியை இடும் நாளில் அதற்குரியவனுக்கு கொடுத்துவிட்டு தன் குற்ற நிவாரண பலியாக உன் மதிப்புக்கு சரியான பழுதற்ற ஆட்டுக்கடாவை கர்த்தருக்கு செலுத்தும்படி அதை ஆசாரியனிடத்தில் குற்ற நிவாரண பலியாக கொண்டு வருவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் அவன் பாவத்தை ஆசாரியன் நிவிர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவன் குற்றவாளியாக செய்த அப்படிப்பட்ட எந்த காரியமும் அவனுக்கு மன்னிக்கப்படும் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலியானது ரா முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசாரியன் தன் சலநூல் அங்கியை தரித்து தன் சணல் நூல் ஜல்லடத்தை அறையில் போட்டுக்கொண்டு பலிபீடத்தின் மேல் அக்கினியில் எரிந்த சர்வாங்க தகன பலியின் சாம்பலை எடுத்து பலிபீடத்து பக்கத்தில் கொட்டி பின்பு தன் வஸ்திரங்களை கலற்றி வேறு வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த சாம்பலை பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொண்டு போய் கொட்டக்கடவன். பலிபீடத்தின் மேலிருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. போஜன பலியின் பிரமாணம் என்னவென்றால், ஆரோனின் குமாரர் அதை கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்துக்கு முன்னே படைக்க வேண்டும். அவன் போஜன பலியின் மெல்லிய மாவிலும் அதன் எண்ணெயிலும் தன் கைப்பிடி நிறைய எடுத்து போஜன பலியின் மேலுள்ள தூபவர்க்கம் யாவற்றோடும் கூட அதை ஞாபக குறியாக பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனிக்க கடவன். அதில் மீதியானதை ஆரோனும் அவன் குமாரரும் புசிப்பார்களாக. அது புளிப்புள்ள அப்பத்துடன் பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்கப்படக்கடவது. ஆசரிப்பு கூடாரத்தின் பிராகாரத்தில் அதை புசிக்க வேண்டும். அதை புளித்த மாவுள்ளதாக பாகம் பண்ண வேண்டாம். அது எனக்கு இடப்படும் தகனங்களில் நான் அவர்களுக்கு கொடுத்த அவர்களுடைய பங்கு. அது பாவ நிவாரண பலியைப் போலும் குற்ற நிவாரண பலியைப் போலும் மகா பரிசுத்தமானது. ஆரோனின் பிள்ளைகளில்
ஆண்மக்கள் யாவரும் அதை புசிப்பார்களாக. கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளில் அது உங்கள் தலைமுறைதோறும் நித்திய கட்டளையாய் இருக்க கடவது. அவைகளை தொடுகிறவன் எவனும் பரிசுத்தமாய் இருப்பான் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோன் அபிஷேகம் பண்ணப்படும் நாளில் அவனும் அவன் குமாரரும் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய படைப்பு என்னவென்றால், ஒரு எப்பா அளவான மெல்லிய மாவிலே பத்தில் ஒரு பங்கை காலையில் பாதியும் மாலையில் பாதியும் நித்திய போஜன பலியாக செலுத்த கடவர்கள். அது சட்டியிலே எண்ணெய் விட்டு பாகம் பண்ணப்படக்கடவது. பாகம் பண்ணப்பட்ட பின்பு அதை கொண்டு வந்து போஜன பலியாக பாகம் பண்ணப்பட்ட துண்டுகளை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக படைக்க கடவாய். அவன் குமாரரில் அவனுடைய ஸ்தலத்திலே அபிஷேகம் பண்ணப்படுகிற ஆசாரியனும் அப்படியே செய்ய கடவன். அது முழுவதும் தகனிக்கப்பட வேண்டும். அது கர்த்தர் நியமித்த நித்திய கட்டளை. ஆசாரியனுக்காக இடப்படும் எந்த போஜன பலியும் புசிக்கப்படாமல் முழுவதும் தகனிக்கப்பட வேண்டும் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியதாவது, பாவ நிவாரண பலியின் பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகனபலி கொல்லப்படும் இடத்தில் பாவ நிவாரண பலியும் கர்த்தருடைய சந்நிதியில் கொல்லப்பட கடவது. அது மகா பரிசுத்தமானது. பாவ நிவர்த்தி செய்ய அதை பலியிடுகிற ஆசாரியன் அதை புசிக்க கடவன். ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரமாகிய பரிசுத்த ஸ்தலத்திலே அது புசிக்கப்பட வேண்டும். அதன் மாம்சத்தில் படுகிறது எதுவும் பரிசுத்தமாயிருக்கும். அதன் இரத்தத்திலே கொஞ்சம் ஒரு வஸ்திரத்தில் தெரித்ததானால் இரத்தம் தெரித்த வஸ்திரத்தை பரிசுத்த ஸ்தலத்தில் கழுவ வேண்டும். அது சமைக்கப்பட்ட மண் பாண்டம் உடைக்கப்பட வேண்டும். செப்பு பானையில் சமைக்கப்பட்டதானால் அது விளக்கப்பட்டு தண்ணீரில் கழுவப்பட வேண்டும். ஆசாரியரில் ஆண்மக்கள் யாவரும் அதை புசிப்பார்களாக. அது மகா பரிசுத்தமானது. எந்த பாவ நிவாரண பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் பரிசுத்த ஸ்தலத்தில் பாவ நிவிர்த்தியின் பொருட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டதோ, அந்த பலி புசிக்கப்படலாகாது. அது அக்னியிலே தகனிக்கப்பட வேண்டும். ஆமேன். லூகா 10 அதிகாரம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2-2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினவவும் வேண்டாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக வென்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கி இருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாயிருக்கிறான். வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளிலே நீங்கள் போய் எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியையும் உங்களுக்கு விரோதமாய் துடைத்து போடுகிறோம். ஆயினும்
தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள். அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் அந்த நாளிலே சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கோராசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ. உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அந்த வேளையில் இயேசு ஆவியிலே கழிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாய் இருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். பின்பு தமது சீஷரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதி உத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான்.
இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த மூன்று பேரில் எவன் பிறனாயிருந்தான்? உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமேன். வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரம். அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழவேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவருடைய வலதுகரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த போர்க்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர், புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து அவர்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக அவர்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினீர். அவர்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய லக்கம் 10,000 10,000ஆகவும் 1,000 1,000ஆகவும் இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். ஆமேன்.
பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு வேத வாசிப்பு பகுதியை நீங்கள் ஆசீர்வதித்து தந்தீங்களே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் லேவிய ராமகத்தில் பார்த்ததின்படி பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னீங்களப்பா அது ஒருபோதும் அவிந்து போகல் ஆகாது என்று சொன்னீங்களப்பா இயேசப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் உங்கள் வார்த்தையினால் உங்கள் அக்கினியினாலப்பா எங்கள் உள்ளத்துக்குள்ளாக அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க அது ஒருபோதும் அவிந்து போகாமல் இருக்க கிருபை தரும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆவியில் நாங்கள் அனலாக இருக்க நீங்கள் கிருபை தரும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இன்னும் அப்பா லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தில் நாங்கள் வாசித்ததின்படி அப்பா ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று நீங்கள் சந்தோஷப்படுவதை பார்க்கிலும் பரலோகத்தில் உங்கள் நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்பவைகளுக்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னீங்களப்பா ஏசப்பா ஆவிகள் அப்பா உங்கள் நாமத்தினால் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது அதுவும் எங்களுக்கு சந்தோஷம்தான்ப்பா அதை விட மேலே பரலோகத்தில் எங்கள் நாமங்கள் எழுதப்படணும் என்பதற்காக அப்பா எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்காக அப்பா நாங்கள் சந்தோஷப்பட நீங்கள் கிருபை தரும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பரிசுத்த தெய்வமே மே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா இன்னும் கூடப்பா வெளிப்படுத்தல நாங்கள் வாசித்ததின்படியப்பா நீங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா எங்களுக்காக நீங்கள் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக நீங்கள் இருக்கிறீங்கப்பா எங்களுக்காக நீங்கள் அடிக்கப்பட்டிருந்ததுனால அப்பா சகல கோத்திரங்கள் பாஷைக்காரர் ஜனங்கள் ஜாதிகள் அவர்கள் எல்லாரையும் உங்கள் இரத்தத்தினால மீட்டுக்கொண்டு தேவனுக்கன்று அப்பா அவர்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கியிருக்கிறீங்கப்பா எங்களையும் இந்த நாட்களில் இந்த வசனத்திற்கு சாட்சியாக நிறுத்திருக்கீங்க அதே போல் எங்கள் தேசத்தில் எத்தனையோ ஜாதிக்காரர் பாஷைக்காரர்களப்பா இருக்கிறாங்க அவங்க எல்லாரையும் ஆண்டவரே உங்கள் இரத்தத்தினாலப்பா ஆட்டுக்குட்டியானவரே எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் உங்கள் இரத்தத்தினால் அவர்களை மீட்டுக்கொண்டு தேவனுக்கென்றப்பா உங்களுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கும்படி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக